எஸ்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமனன் இயக்கத்தில் நம்ம ஜியான் விக்ரம் நடித்து இப்போ ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க துருவ நட்சத்திரம். இந்த படம் எத்தனை வருஷமாக கிடப்பில் இருக்குன்னு தெரியல. நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த படத்துடைய டீசர் பார்த்தது, அதுக்கடுத்து காலேஜ் முடிச்சே பல வருஷம் ஆகுது, ஆனால் இன்னமும் இந்த படம் வெளியாகலை. ஒருவேளை எனக்கு பேரம்பேத்தி எடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த படம் வரும் போல இருக்கு, ஆனால் அது வரைக்கும் நான் இருப்பேனான்னு தெரியல. மேபி அதுக்கிடையில் எனக்கு சங்கு ஊதனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த துருவ நட்சத்திரம் படத்துக்கு ஜியான் விக்ரம் ஃபேன்ஸ் மத்தியில் இப்போ கூட ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கேன். இந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அவங்களாம் மட்டும் இல்லாமல் சினிமா லவர்ஸுமே இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த காலமும் இருக்குது. ஆனால் இப்போது எல்லோரும் இந்த படத்தை மறந்து போயிட்டாங்க. மறந்து போயிட்டாங்க அப்படின்றத தவிர, வெயிட் பண்ணி வெறுத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு படத்துக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாம், ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணலாம், 7 வருஷத்துக்கு மேலே எவன் ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த படத்தை எல்லோரும் மறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தாண்டி இப்போது இந்த படம் கடைசியாக நம்ம வேல்ஸ் அவர்கிட்ட வந்துச்சு. அவர்கிட்ட வந்ததுக்கப்புறமா அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் போச்சு. இந்த படத்தை எப்படின்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போதைக்கு இந்த படத்தில் பெண்டிங்காக இருக்கிற விஷயம்னா நம்ம விக்ரம் அவர் வந்து டப்பிங் பேசி ஆகணும். அதுக்கடுத்து கிளைமேக்ஸ் போர்ஷனும் பேட்ச் ஒர்க்கும் இன்னும் ஷூட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையுமே பேசி முடிச்சிட்டாங்க. நம்ம கௌதமேனன் விக்ரம் இவங்க ரெண்டு பேருமே இப்போதைக்கு சமாதானம் ஆயிட்டாங்க போல இருக்கேன். அது எப்படி ஆயிருக்காங்கன்னா, நம்ம கௌதமேனன் ஸ்மார்ட்டாக ஒரு மூவ் பண்ணியிருக்காப்புல. வேல்ஸுக்கிட்ட இந்த படம் இருக்கிற வரைக்கும் எதுக்குமே உதவாது, நம்ம பேசாமல் ரெட் செயின் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் செயின்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது சார், நீங்கள் பேசி இந்த படத்தை கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணி இந்த படத்தை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா நான் இந்த படத்தை எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போகிற போல இருக்கேன். உடனே அவங்க அதுக்கான மூவ்லாம் பண்ணி இப்போ எல்லா பிரச்சனையுமே பேசி முடிச்சிட்டாங்க. இப்போது ரெட் செயின் பேனரில் துருவ நட்சத்திரம் நமக்காக கூடிய சீக்கிரம் வரப்போகுது. கூடிய சீக்கிரம்னா இன்னும் ஒரு 5-6 மாதம் ஆகும், ஏன்னா ஷூட்டிங் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும். மேபி இந்த ஜியான் 61 படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதம் என்று அந்த படத்துடைய ஷூட்டிங் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேபி இல்லை டேட் இப்போ ஃப்ரீயாக இருக்குது, ஒரு 15 நாள் தானே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் பண்ணுவாங்களான்னு தெரியல. துருவ நட்சத்திரம் நம்மளுக்காக கூடி சீக்கிரம் வரப்போது. ரிச்சின் உள்ளே வந்ததுனால எல்லா பிரச்சனையுமே பேசி முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நம்ம போயிட்டு நேர்மாறாகவும் பேச முடியாது, அப்படி பேசலாம் அவங்க வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ நீங்கள் இந்த துருவ நட்சத்திரம் மூவிக்கு எந்த கீக்கிறா வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். ரெட் செயின் இப்போதைக்கு உள்ளே வந்துருச்சு, அந்த படத்தை அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதாவது இந்த துருவ நட்சத்திரம் படத்துடைய ஒரு புது டீசர், இது வரைக்கும் 3 டீசர் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 4வது டீசர் ரெட் செயின் பேனரில் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.